अस्सलाम वालेकुम एंड हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल रयान किचन। இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சாதாரண ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். இதில் நம்ம ஒரு சின்ன பீஸ் பட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். பட்டை பொரிஞ்சதும் அதில் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிரேவி. நம்ம நைட்டு டின்னருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு கிரேவி பண்ணணும் அப்படின்னா இந்த கிரேவி பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிறதையும் நம்ம அதை வதக்கிக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது கூட நம்ம ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு கிரேவி நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி அதை கம்மி பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம், அதை விட கூடவும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா, அதையே சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலானா இந்த மசாலாவில் வந்து மல்லி, வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் இது எல்லாமே ஒன்றா சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறது. இந்த மசாலா தான் நாங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எது எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாவெல்லாம் குக் பண்ணணும் கொஞ்சமாக. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை வேக வச்சுக்கணும். மசாலா எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி கொதித்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இப்போ இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம உப்பு பத்தலைன்னா உப்பையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள், கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான கிரேவி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கெலாம் நைட்டு சாப்பிடும்போது நல்ல பக்காவான ஸ்டடிஸாக இருக்கும். இப்போ நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு ரொம்பலாம் சிரமப்படணும்னு இல்லை, ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஷ்ரூம் இதெல்லாம் வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய கிரேவி தான் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கிரேவி ரெசிபி எல்லாமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.